வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு எஃப்எம் பிளேயர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கொஞ்சம் பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா எஃப்எம் போர்டு இது வந்து இது அமேசானில் கிடைக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து வந்து ஒரு மினி ஆம்பிளிஃபர் போர்டு ஒன்று வேணும். ஏன்னா அந்த எஃப்எம்மில் வந்து ரிசீவ் ஆகிறத இது வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்புட்டு அதுக்கப்புறம் வந்து பவர் சப்ளை 5 வோல்ட் வந்து கொடுக்கணும். அவுட்புட்டு வந்து ஆப்போசிட் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து சார்ஜின் வச்சு சாலரின்னு வைக்க வேண்டியது வேலை தான் நமக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து எஃப்எம்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை கொண்டாந்து நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபர் மினி ஆம்பிளிஃபர் போர்டில் வந்து நம்ம வந்து இன்புட்டில் வந்து கொடுத்துடணும். இதில் பார்த்திங்கன்னா வந்து ரைட் லெஃப்ட் கிரவுண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுமாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். இந்த ரெண்டு போர்டுக்குமே வந்து நம்ம வந்து 5 வோல்ட் கொடுக்கணும். இதில் வந்து 3.7 வோல்ட் பேட்டரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 3.7 வோல்ட்டே வந்து நமக்கு வந்து போதுமானது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆன் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா வந்து 100.3 அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபர் போர்டில் வந்து அவுட்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். அதிலே வந்து போர்டிலே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தே உங்களால் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சாலரின்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க வந்து பாட்டு வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு எஃப்எம் பிளேயர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனல் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.